சிவகங்கை மாவட்டம் இரணியூரில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவின் போது கண்மாயில் மீன்கள் கிடைக்காததால் மீன்பிடியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வயல்களில் விவசாய பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரணி கண்மாயில் தண்ணீர் வற்றத் தொடங்கியது. இந்நிலையில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்த திட்டமிட்டு ஊத்தாக்குத்து மீன்பிடி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்தனர். அப்போது ஊரின் வளர்ச்சி நிதியாக 200 ரூபாய் வசூலிக்க முடிவு செய்து இதுகுறித்து சமூக வலைதளங்களில் அறிவிப்பு விடுத்தனர். இதனையடுத்து திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது கண்மாயில் போதிய அளவிலான மீன்கள் கிடைக்காததால் ஊரின் வளர்ச்சி நிதியாக வழங்கிய 200 ரூபாயை திரும்ப கேட்டு மீன்பிடியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை அடுத்து 200 ரூபாய் வழங்கியவர்களுக்கு 100 ரூபாய் வழங்குவதாக ஊர் பெரியவர்கள் உறுதியளித்தனா்.